கம்பத்தை அடக்கம் செய்து விடுகிறேன். அங்கே சென்று
நினைத்த இடத்திலே தண்ணீர் ஜலத்தை தெளித்துவிட்டு அந்த இடத்திலே நின்று விபாதி எழுத்து வீசினால் கொல்லூர் அளிக்கம் ஏகமா நின்றுவிடும். கோபத்தோடு செல்கிறாயே, நீ செல்வதை பார்த்தால் எனக்கு தவம் வாங்க வேண்டிய நிலவையும் பிடிக்கவில்லை. ஏன் முகவாட்ட முக கோபத்தோடு செல்கிறாய்? பேடமானது தவத்தில் இருக்கிறது, முகத்தின் பாவனையானது எதிரிடத்தில் சண்டைக்கு செல்வது போல இருக்கிறது. சத்தியமாகவே நான் கோபத்தோடு தான் சென்று கொண்டிருக்கிறேன். பயங்கோகையான பாவியான துரியன் செய்த வஞ்சம் வஞ்சத்தினால் நாங்கள் காணகத்தில் தஞ்சம் தஞ்சம் அடைந்த இடமோ பாலைவனம். பாலைவனத்தில் வந்த ஒரு வியாச அவர் சொன்ன வார்த்தை ஐவரிலே ஒருவன் சென்ற ஆண்டியாக வேட பூண்டு சீவ வேறுமுடைய கருத்தெடுக்கக்கூடிய ஐந்து முகமுடைய சர்வக்கடை வேற வேண்டும் சொன்னார். அண்ணன் தம்பிகள் கேட்டார்கள், ஆகாது என்று சொல்லிவிட்டார். அர்ஜுன் கேட்டவனை தகுமி என்று சொன்னார். தன்னுடைய பெரியவர்கள் மனம் வந்ததை உண்டானால் பெருங்கடலே நீர் வற்றி விடும் என்று சான்றோர் சொல்லியிருக்கிறார். ஐயா, இதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருந்த போதிலும் நீ செல்வது தவற்கோலம். ஆமா, இருந்த போதிலும் மீண்டும் சென்று அண்ணனிடத்திலே தாம்பரம் அண்ணனிடம் வரம் தருவார், இல்லையா தரமாட்டார். அப்படியே வருகிறேன் ஐயா, சென்று வருகிறேன். பாசிகளை பற்றி வர வேண்டும் என்று செத்தவையிலேயே சென்னை சந்தோஷப்படுகிறேன்.
ஒவ்வொரு முகத்தை பார்க்காமலும் இருந்த நாள் கிடையாது. தாத்தா சொன்ன உடனே ஐவரிலே ஒருவன் சென்று அரணிடத்திலே அருந்தவம் புரிந்து பரமனிடத்திலே பாசங்களை பெற்று வர வேண்டும் என்று சொன்னார். அப்போதே நினைத்தேன், உண்மைதான், அர்ஜுனன் ஒரே நோக்கமாக செல்லுவான், போய்விட்டால் அவன் முகத்தை பார்க்க முடியாது முடியாது. தவத்துக்கு சென்றால் என்ன எக்காலம் ஆகுமோ தெரியாது. தம்பியை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று உன்னை ஏளிதமாக பேசிவிட்டு, உண்மைதான், பெண்ணுக்கல்லன் குட்டிக்கல்லன் பேர் போன தாசிக்கல்லன் என்று பேசினார். தம்பி கோவித்து நின்று விடுவானா என்று உன்னை ஏளிதமாக பேசினார். ஆகட்டும் அண்ணா, என்னை மன்னித்து அண்ணா, உங்களை நான் மன்னிப்பதா? உங்களை மன்னிக்கும் அளவிற்கு நான் உங்களில் வயதில் மூத்தவனும் கிடையாது, உங்களில் சிறந்தவனும் கிடையாது. தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா. அன்று முதல் இன்று நாள் வரையிலும் நாம பிரியாத வாழ்ந்து வந்தோம், உண்மைதான்.